அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய நல்லடியார்கள் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் என்ற ஒரு கூட்டம், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் வெறுப்புக்கும் உரிய இன்னொரு கூட்டத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவன் சிறந்தவனாக அல்லாஹ்வுக்கு விருப்பமுள்ள ஒரு மனிதனாக மாறுவதற்கு, அந்த வகையில் வாழ்வதற்கு நபி அவர்கள் தெளிவாக ஒரு வாழ்க்கை திட்டத்தை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அவன் நல்ல வாழ்க்கையை தேடக்கூடியவனாக இருப்பான். எவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை குறைந்து கொண்டு செல்லுமோ அவனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவன் தவறான வழியில் செல்லக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற வாழ்க்கையில் வாழக்கூடிய முறையை எங்களுக்கு அவதானிக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முஸ்லீமாக இருக்கலாம் அல்லது மாற்று மதத்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் யாருமே உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், கஷ்டங்கள் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது என்று விரும்புவார்கள். இது மனித இயல்பு. ஒவ்வொரு மனிதனும் உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இவ்வாறு வாழக்கூடிய, இவ்வாறு விரும்பக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் சில நேரங்களில் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கின்றான், இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றான், அவனை தாங்க முடியாத சில நோய்களுக்கு முகம் கொடுக்கின்றான். அந்த சந்தர்ப்பங்களில் அவனுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அவன் அந்த கஷ்டங்களை சமாளித்து கொண்டு அதை பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அலா பிதிக்ரில்லாஹி ததுமைன்னுல் குலூப், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய திக்ரின் காரணமாக, ததுமைன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி சந்தோஷம் பெறுகின்றன என்று சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திக்ர் என்றால் நாங்கள் என்ன என்பதை அவதானிக்க வேண்டும். நாங்கள் அடிக்கடி அல்லாஹ்வை திக்ர் செய்வது, திக்ர் என்பது என்ன என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். உண்மையில் திக்ர் என்றால் நாங்கள் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மாத்திரமா, அல்லது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இவ்வாறான சில வார்த்தைகள் மாத்திரமா என்றால், இல்லை சகோதரர்களே. நாங்கள் ஓதக்கூடிய சில பிரார்த்தனைகள், நாங்கள் குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம், அந்த ஓதக்கூடிய குர்ஆன், நாங்கள் தொழுகின்றோம், அந்த தொழக்கூடிய தொழுகை, நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கின்றோம், அந்த இவ்வாறு பல்வேறு விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வை கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக அமைந்து விடுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் சில நேரங்களில் திக்ர் என்றால் நாங்கள் சில வார்த்தைகளை மாத்திரம்தான் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய வார்த்தைகளை நினைப்போம். இல்லை, நாங்கள் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையையே அல்லாஹ்வுடைய திக்ரோடு பின்னி பிணைத்ததாக அமைத்துக் கொள்வதற்குரிய வழியை நபிகள் நாயகம் சல்லாசலம் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, காலையிலே விழித்து எழும்புகின்றோம், எழும்பிய உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையோடு எழும்புகின்றோம், அங்கே அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வைலைஹின் நுஷூர், முழுமையான துவா. அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அதனோடு சேர்த்து நாங்கள் மேலதிகமாக ரசூல்லா கற்றுத்தந்த முறையில் நாங்கள் அந்த அல்லாஹ்வை புகழுகின்ற பொழுது அந்த வார்த்தை அதுவும் திக்ராக இருக்கிறது. அதற்கு பின்னால் நாங்கள் சென்று உலு செய்கின்றோம். எதற்காக உலு செய்கின்றோம்? தொழுகைக்காக வேண்டி உலு செய்கின்றோம். அந்த உலு செய்வதும்
அதுவும் அல்லாவை ஜிக்ர, அல்லாவை ஜிக்ர் செய்வதாக இருக்கிறது. அதற்கு பின்னால் தொழுகின்றோம், அல்லாவை ஜிக்ர் செய்வதாக இருக்கிறது. தொழுகை முடித்ததற்கு பின்னால் நாங்கள் அந்த தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய ஔராதுகளை ஓதிக்கொண்டிருக்கின்றோம், அல்லாவை ஜிக்ர் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு பின்னால் காலையிலே ஓத வேண்டிய ஓதல்களை ஓதுகின்றோம், அல்லாவை ஜிக்ர் செய்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனைகள், இந்த திக்ருகள், இவைகள் ஒவ்வொன்றையும் ஓதுகின்ற பொழுதெல்லாம் அல்லாவை திக்ர் செய்த அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய சொந்த தேவைகளை அல்லாவிடத்திலே கேட்கின்றோம். யா அல்லா, எனக்கு இப்படி இப்படியெல்லாம் தேவைகள் இருக்கின்றன, இப்படி நோய்கள் இருக்கின்றன, அந்த நோயை விட்டும் எனக்கு சுகத்தை அளிப்பாயாக அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கின்றோமா? அதுவும் அல்லாவை திக்ர் செய்வதாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, திக்ர் என்பது, அல்லாவை திக்ர் செய்வதென்பது நாங்கள் அன்றாடம் எம்முடைய வாழ்க்கையிலே அதனை நிறைவேற்றுவதற்கு இலகுவான முறையில் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இன்னும் சில பேர்களை பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான சில குறிப்பிட்ட நேரங்களில் எங்களுக்கு திக்ர்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சந்தர்ப்பத்திலே ஓத வேண்டிய சில பிரார்த்தனைகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனைகளை நாங்கள் ஓதிவிட்டோம் என்றால் அதுவும் அல்லாவை திக்ர் செய்வதாக அமைந்து விடுகிறது. வீட்டை விட்டு வெளியே செல்கின்றோம், பயணங்கள் மேற்கொள்கின்றோம், அதே போன்று பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்றோம், பள்ளிவாசலை விட்டும் வெளியே செல்கின்றோம், கடை தெருவுக்கு செல்கின்றோம், டொய்லெட்டுக்கு செல்கின்றோம், அதிலிருந்து வெளியே வருகின்றோம், இப்படி சாப்பிடுகின்றோம், தூங்குகின்றோம். இப்படி அன்றாடம் நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய எம்முடைய அன்றாட தேவைகளை மேற்கொள்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த ஒழுங்குகளை நாங்கள் பேணி அந்த திக்ர்களை ஓதுவோம் என்றால் அந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு திக்ராக எங்களுக்காக பதியப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், சாப்பிடுகின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு ஒழுக்கங்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள், தூங்குகின்ற பொழுது பல்வேறு ஒழுக்கங்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இவைகளையெல்லாம் நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு ஒழுக்கமும் ஒவ்வொரு நன்மையாக, ஒவ்வொரு திக்ராக அல்லாஹ்விடத்திலே பதியப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அல்லாவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு திக்ர் செய்வதை அதிகமாக வளமைப்படுத்திக் கொள்ளுமாறு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஹைபருடைய சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே திக்ர் செய்யுமாறு பணிக்கின்றார்கள். சஹாபாக்கள் சத்தமிட்டு திக்ரை சொல்ல ஆரம்பித்து விடுகின்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ர்களை சஹாபாக்கள் கடுமையான உரத்த சப்தத்திலே சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கின்றார்கள், சத்தத்தை குறைத்து நீங்கள் திக்ர் செய்யுங்கள், சத்தத்தை குறைத்து நீங்கள் திக்ர் செய்யுங்கள், நீங்கள் திக்ர் செய்யக்கூடிய யாரை திக்ர் செய்கின்றீர்களோ அவன் மறைவானவனாகவோ அல்லது மிக தொலைவிலே உள்ளவனாகவோ இல்லை, உங்களுடைய சத்தங்களை மிக தெளிவாக கேட்கக்கூடிய மிக சமீபத்தில் இருக்கக்கூடியவனைத்தான் நீங்கள் திக்ர் செய்கின்றீர்கள், எனவே சத்தத்தை தாழ்த்தி நீங்கள் திக்ர் செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய ஊரிலே சில வளமைகள் இருக்கும், எல்லோருமாக ஒன்று சேர்ந்து கொண்டு அல்லாஹ் 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 என்று திக்ர் செய்வார்கள், ஆஹ் 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 என்று திக்ர் செல்வார்கள், சத்தமிட்டு செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமிட்டு திக்ர் செய்ய வேண்டாம் என்று சஹாபாக்களை தடுத்திருக்கிறார்கள். சத்தமிட்டு திக்ர் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நேரங்களில் சத்தமிட்டு திக்ர் செய்ய வேண்டும். உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம், நபி அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு முறை இஹ்ராம் அணிந்து விட்டால் தல்பியா சொல்லக்கூடிய முறை, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் தல்பியா என்று சொல்லுவார்கள். உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டிவிட்டால், ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிவிட்டால் இதனை சொல்லுவார்கள். இந்த நேரத்தில்
இதனை சத்தமிட்டு திக்ர் செய்யுமாறு ரசூலுல்லாஹ் பணித்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் ஆண்களை பொறுத்த மட்டில் சத்தமிட்டு அந்த தல்பியாவை சொல்லுவார்கள். ஏனைய திக்ர்களை பொறுத்த மட்டில் நபி அவர்கள் ஏதாவது ஒரு திக்ரை சப்தமிட்டு சொல்லுமாறு பணித்திருந்தால் அந்த திக்ரை சப்தமிட்டு நாங்கள் சொல்ல வேண்டும். தும்மல் விடுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று பிறருக்கு கேட்பதற்காக வேண்டி சொல்ல வேண்டும். ஏன், யார் அதனுடைய சப்தத்தை கேட்கின்றாரோ அவர் யர்ஹமுகல்லாஹ் என்று சொல்வது நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறிலே ஒன்றாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். தஸ்மியத்துல் ஆதிஸ் என்று சொல்லுவார்கள். தும்மலிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அடுத்தவர் அதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் யர்ஹமுகல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அறிஞர்கள் அந்த வார்த்தையை சொல்வது கடமை என்று கூட சொல்லியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே திக்ரை பொறுத்த மட்டில் நாங்கள் அமைதியாக சத்தத்தை குறைத்து தாழ்த்தித்தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய திக்ர்களாக இருந்தால் அந்த திக்ரை யார் கற்றுத்தந்திருக்க வேண்டும்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லியிருக்க வேண்டும். அல்லது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழிகளின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய புறத்தில இருந்து அல்லாஹ்விடத்தில இருந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரே பொறுப்பு இறுதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டைய உம்மத்தாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த ரசூலுல்லாஹ் தான் கற்றுத்தந்திருக்க வேண்டும். வேறு யாரும் சொல்ல முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்டால் சில ஜிக்ர்களை பார்க்கின்றோம். ஹக் டு ஹக் என்று ஜிக்ர சொல்லுவார்கள், ஹூ ஹூ என்றுவார்கள், ஆஹ் ஆஹ் என்று சொல்லுவார்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இவைகள் ஏதாவது அல் குர்ஆனிலே ஜிக்ர் என்ற அடிப்படையில் எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்றால் கிடையாது. நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு ஹதீஸ்ல சொன்னார்களா என்றால் எந்த ஒரு ஹதீஸையும் காண முடியாது. ஒரு சஹீஹான ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸ்லையும் இவ்வாறான திக்ர்களை காண முடியாது. ஜலாலியா ராத்திப் என்று சொல்கின்றோம், அதே போன்று ஹலரா என்று சொல்கின்றோம், காதிரியா திக்ரு மஜ்லிஸ் என்று சொல்கின்றோம். இப்படி ஏதாவது ஒரு திக்ரு மஜ்லிஸை எடுத்துக்கொண்டால் அதிலே இருக்கக்கூடிய திக்ர்களை எடுத்து பார்த்தால் 90% அல்லது அதற்கு மேலதிகமான வீதமான திக்ர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாதவைகள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இப்படியான ஒன்றை ஒருவர் சொல்லிவிட்டால், இப்படியான ஒரு திக்ரை செய்துவிட்டால் அதற்கு நன்மை கிடைக்குமா என்றால் எந்த நன்மையும் கிடைக்காது. அதை அல்லாஹ் திக்ராக ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஏன், எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் நாங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்போம், ஒருவர் ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தால் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. எந்த வணக்கமாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வணக்கமாக, ஒரு சாலிஹான அமலாக இருக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால், அல் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தால் இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தால்தான் அதை அல்லாஹ் வணக்கமாக ஏற்றுக்கொள்கிறான். ஒன்று, அந்த செய்யப்படக்கூடிய அந்த செயல் அல்லது வணக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும். இந்த அடிப்படையை பேணினால், இந்த அடிப்படையை பொறுத்த மட்டில் பொதுவாக எந்த திக்ரை சொல்லக்கூடியவர்களும் இந்த அடிப்படையில் தான் சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆஹ் ஆஹ் என்று சொன்னாலும் சரி, அல்லது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாலும் சரி, அல்லது வேறு திக்ர்களை சொன்னாலும் சரி, என்ன நோக்கத்திலே செய்கிறார்கள்? அல்லாஹ் நன்மையை தர வேண்டும் என்ற நோக்கம், அது சரியாக இருக்கலாம். இரண்டாவது நிபந்தனை என்ன, நபி அவர்களுடைய முத்தாபா ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடிய முறையில், ரசூலுல்லா சொல்லக்கூடிய முறையில், ரசூலுல்லா செய்து காட்டிய முறையில் இந்த அடிப்படையில் இருந்தால்தான் அந்த வணக்கம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரண்டாவது பகுதியிலே இவ்வாறான வணக்கத்தை, இவ்வாறான திக்ர்களை செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன், இந்த இரண்டாவது பகுதியிலே தவறான முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. யார் யாரோ சொன்னார்கள் என்ற அடிப்படையில் இந்த திக்ர்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே திக்ர்களாக அமைய முடியாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, திக்ர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதற்கு சில நேரங்களில் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கும். எங்களுக்கு தெரியும், தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய திக்ர், தூங்குகின்ற நேரத்தில் ஓதப்படக்கூடிய சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
ரசூலுல்லா குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை சொல்லியிருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், நீங்க 33 சொல்லுங்க என்று ரசூலுல்லா சொல்லியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் ஒரு ரிவாயத்திலே 33, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா என்ற கலிமாவை ஓதி 100 பூர்த்தி செய்யுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு ரிவாயத்திலே 34, இது ரெண்டு மாதிரியும் இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் ஹதீஸ்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த எண்ணிக்கையை சொன்னால்தான் அந்த நன்மை கிடைக்கும். ஒருவர் 33 சொல்வதற்கு பதிலாக 50 முறை சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். தொழுகை முடித்ததற்கு பின்னால் அவர் 50 முறை சொல்லிவிட்டு செல்கிறார் என்றால் அவருக்கு நன்மை கிடையாது. ஏன் நன்மை கிடையாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வணக்கத்தில் ஒரு எண்ணிக்கையை குறிப்பிட்டிருந்தால் அந்த எண்ணிக்கையை குறைத்தாலும் நன்மை கிடையாது, கூட்டினாலும் நன்மை கிடையாது. நாங்கள் ஃபர்லான வணக்கங்களே பார்க்கின்றோம், லுஹர் தொழுகின்றோம், 4 ரகாத் ரசூலுல்லாஹ் கட்டுத்தந்தது 4. ஒருவருக்கு தாராளமாக நேரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒருவருக்கு 6 ரகாத் தொழ முடியுமா இருக்கிறது என்றால் அவர் 6 ரகாத் தொழுது விட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? நபி அவர்கள் லுஹருடைய தொழுகை என்பது 4 ரகாத்தலை கொண்டது என்று கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை இந்த பூமியிலே அரங்கேற்றுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எண்ணிக்கையை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதே போன்றுதான் நாங்கள் நபி அவர்களுடைய சுன்னாக்களாக இருக்கக்கூடிய இந்த திக்ர்களை எடுத்துக்கொண்டாலும் ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை குறிப்பிட்டிருந்தால் அந்த எண்ணிக்கைக்கு உட்பட்ட முறையில் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அந்த திக்ர்கள் அமைய வேண்டுமே ஒழிய அதை கூட்டவோ குறைப்போதற்கோ எங்களுக்கு முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? காரணம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹ்யுன் யூஹா, அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இச்சையின் அடிப்படையில் அவர்கள் கதைப்பதில்லை, அவர்கள் பேசக்கூடியவர்கள் அல்ல. மார்க்கம் என்று ஒன்றை சொல்லுவதாக இருந்தால், மார்க்கம் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் அவர் சுய விருப்பத்தில் எதையும் சொல்லுவதில்லை. அவருக்கு அல்லாஹ் எதை வஹியாக கற்றுக் கொடுக்கின்றானோ, வஹி என்று அல்லாஹ் அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றானோ அதை மாத்திரம்தான் அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இவ்வாறு எண்ணிக்கைகள் குறிப்பிடப்பட்ட எங்களுக்கு தெரியும். காலை மாலை ஓதக்கூடிய திக்ர்களில் ஒன்று சூரத்துல் இஹ்லாஸ், சூரா அல் ஃபலக், சூரா அன்னாஸ். இவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகைகளின் பொழுதும் பின்னால் ஒவ்வொரு முறை ஓதி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஒவ்வொரு முறைதான் ஓத வேண்டும். நாங்கள் ஏனைய நேரங்களில் எங்களுக்கு தாராளமான நேரங்கள் கிடைக்கின்றன, அந்த நேரத்தில் நாங்கள் சுபஹானல்லாஹ் 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 என்று சொல்கிறோம். உண்மையிலே அந்த எண்ணிக்கை இல்லாமல் சொன்னாலும் கூட அதற்கு தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த திக்ருக்கு நன்மை இருக்கிறது. ஒரு நேரத்திலே ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தால் அந்த நேரத்திலே நாங்கள் அந்த திக்ரை அந்த அடிப்படையில் சொல்வதைத்தான் எங்களுக்கு வணக்கமாக கருத முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு அந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் நாங்கள் சில செயல்களை செய்கின்றோம், அந்த செயல்களும் அல்லாஹ்விடத்திலே திக்ராக பதியப்படுகிறது. நாங்கள் செய்யக்கூடிய சில நல்ல செயல்கள், உதாரணத்துக்காக சொல்வதாக இருந்தால், நாங்கள் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்றோம், அவரை வாகனத்திலே ஏற்றி விடுகின்றோம், அவருடைய சுமைகளை வாகனத்திலே சுமந்து கொடுக்கின்றோம். இப்படியா நல்ல கர்மங்களை செய்துவிட்டாலும் அதுவும் அல்லாஹ்வை திக்ர் செய்ததாக சதக்காவுடைய நன்மையை அல்லாஹ் வழங்கி விடுகின்றான். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த திக்ர் என்பது நாங்கள் நினைப்பதை போன்றி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இல்லாமல் ஒரு விசாலமான ஒரு தாராளமான இடம் கொடுக்கப்பட்ட ஒரு நற்செயலாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த திக்ரை வைத்திருக்கிறான் என்பதை எங்களுக்கு அனுமானிக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ஜுவைரியா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாவுடைய மனைவி அவர்கள் ஒரு நாள் தினம் காலை நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே தொழுது விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் கொஞ்ச நேரம் தாமதித்து வீட்டை விட்டு வெளியே சென்ற ரசூலுல்லாஹ் மீண்டும் வருகிறார்கள். லுஹாவுடைய நேரம் என்று ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கிறது. சுமாராக 2 மணி நேரம் அல்லது அதை போன்ற ஒரு நேரத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்க்கின்ற பொழுது அந்த ஜுவைரியா என்று சொல்லக்கூடிய மனைவி
அவர்கள் அந்த இருப்பிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இருக்கின்ற அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் நான் செல்கின்ற பொழுதும் இதே இருப்பிலே இருக்கின்றீர்கள், திரும்பி வருகின்ற பொழுதும் அதே இருப்பிடத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், இவ்வளவு நேரமாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு படித்து கொடுக்கின்றார்கள், நீங்கள் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி அதத கல்கி ஒரிலா நஃப்ஸி வஜினத அர்ஷி ஒமிதாத கலிமாத்தி, இந்த கலிமாவை மூன்று முறை சொல்லிவிட்டால், காலை நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், இதனை மூன்று முறை நீங்கள் சொல்லிவிட்டால் இவ்வளவு நேரமாக சுமாராக இரண்டு மணி நேரமோ அல்லது அதை போன்ற ஒரு நேரமோ நீங்கள் செய்து கொண்டிருந்த அந்த திக்ரை விடவும் அதிகமான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்கள் சகோதரர்களே, ஒரு சின்ன திக்ர் மூன்று முறை சொல்லிவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய நன்மையை எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், விசாலமான அதிகமான நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய ஒன்றாக நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதே போன்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய திக்ரை பொறுத்த மட்டில் நாங்கள் வுளு செய்கின்றோம், வுளு செய்வதும் அல்லாஹ்வுடைய திக்ர்களிலே ஒன்றாக இருக்கிறது. அந்த வுளுவுக்கு பின்னால் இன்னொரு திக்ரை நாங்கள் ஓதுகிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதனை ஓதிவிட்டால் நாங்கள் நினைக்காத சிறப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒழுங்கான முறையில் அழகிய முறையில் சிறந்த முறையில் வுளு செய்துவிட்டு இந்த கலிமாவை ஓதுவாரோ அவர் மறுமையில் நாடக்கூடிய அவர் விரும்பக்கூடிய வாசல் நாள் சுவர்க்கத்துக்கு சென்று விடலாம். சுபஹானல்லாஹ். சிந்தித்து பாருங்கள், சாதாரண சின்ன சின்ன திக்ர்கள் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமான. ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், யார் அனுதினமும் ஒரு நாளைக்கு ஒரு நாளில் ஒருவர் சுபஹானல்லாஹ் என்று சொல்லி சுபஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவருக்கு சுபஹானல்லாஹ் அபிஹம்தி என்று சொல்லிவிட்டால் அவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அவருக்கு மன்னிப்பளிக்கப்படும். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்று சொல்வாரோ அதனுடைய வார்த்தையை பற்றி ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறார்கள், நாவுக்கு இலேசானது, மீதானில் மிகவும் கனமானது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இந்த ரெண்டு வார்த்தைகள் சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தான் வீடுகளிலே வேலை செய்கின்றோம், தொழில் செய்கின்றோம், பாதையிலே நடக்கின்றோம், எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருப்பதை போன்று இந்த எங்களுடைய நாவிலே நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுது நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வோமோ, எப்பொழுது நாங்கள் அந்த திக்ருக்காக வேண்டி அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய அந்த பண்பு உள்ளத்திலே இருக்குமோ, நாங்கள் பாவங்களை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான சந்தர்ப்பங்கள் குறைந்ததன் காரணமாகத்தான் இன்று எமக்கு மத்தியில் ஷைத்தான் பல்வேறு வழிகளில் நாலா புறங்களின் மூலமாகவும் எங்களுக்கு பாவமான காரியங்களை நாங்கள் தேடி செல்லாமலேயே எம்முடைய வீடுகளுக்கும் எம்முடைய வாலிபர்களிடத்திலேயும் எங்களுடைய பெண்களிடத்திலேயும் பாவங்கள் மலிந்து காணப்படக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய சிந்தனை எப்பொழுது விடுபடுமோ, அல்லாஹ்வுடைய திக்ர் எப்பொழுது விடுபடுமோ அந்த சந்தர்ப்பங்களில், அதாவது ஷைத்தானின் மூலமாக தவறான வழிகள் தவறான விடயங்களிலே இன்பமும் ஆர்வமும் காட்டப்பட்டு அதன் மீது நாங்கள் அதிக ஆசை கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்ர்களை மாத்திரம் செய்ய வேண்டும். நபி அவர்கள் எண்ணிக்கை குறிப்பிட்டவைகளை செய்ய வேண்டும். அப்படியல்லாமல் நாங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால்
அதை திக்ரன்று கருதுவோம் என்றால் நிச்சயமாக திக்ராக இருக்க முடியாது. இறுதியாக அன்பார்ந்த சகோதரர்களே, சில நேரங்களில் நாங்கள் கேள்விப்படுகின்றோம், சில பேர் திக்ர் என்றால் என்னவென்று தெரியாமல் சில புதிய புதிய திக்ர்களை ஆரம்பிக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதை ஒரு திக்ர், இது குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு திக்ர். இதை ஓத வேண்டிய சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். நாங்கள் எந்த நேரத்திலே இந்த பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும், எந்த நேரத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டும், இப்படியாக நபி அவர்கள் இந்த திக்ரை ஓதக்கூடிய முறைகளை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் ஒரு விதம், சாப்பிடுகின்ற பொழுது ஒரு விதம், வேறு வேறு சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லா வேறு விதமாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எனவே ரசூலுல்லா கற்றுத்தந்த அந்த முறைகள் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்ற பொழுது, யாரோ எவரோ இந்த பிஸ்மில்லாவை நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று 20,000 முறை சொல்லிவிட்டால், அல்லது 5,000 முறை சொல்லிவிட்டால், அல்லது குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை சொல்லிவிட்டால், உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் குணமடைந்துவிடும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்துவிடும், உங்களுக்கு வியாபாரத்திலே பரக்கத்து கிடைக்கும். இப்படி யாராவது சொன்னால், சொன்னவர் எதை சொல்ல வேண்டும், அவருக்கு அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாமல் யாராவது சொல்வதா இருந்தால் அவர் ஏமாற்றக்கூடியவர் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எமது ஊர்களிலே கேள்விப்பட்டிருப்போம், சில சந்தர்ப்பங்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று பல பேர்களை வீட்டுக்கு அழைத்து வைத்துக் கொண்டு 20,000, 30,000, 40,000 என்று சொல்லி சொல்லுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே அதனுடைய பொருளை கூட நாங்கள் எடுத்து பார்த்தால், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன், இதை நாங்கள் 2 முறை 3 முறை கூட சொன்னால் கூட உண்மையிலே எங்களுடைய பகுத்தறிவுக்கு கூட படாத செய்தி. ஏனென்றால் ஒன்றை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அதுக்கு பின்னால் அந்த வேலையை ஆரம்பிப்பது, இதுக்குத்தான் பிஸ்மில்லா சொல்கிறோம். இதை நாங்கள் திரும்ப திரும்ப ஆரம்பிக்கின்றேன் என்று 20,000 முறை சொன்னால் அதில் ஏதாவது நன்மைகள் இருக்குமா என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால் கூட, இது சமூகத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு திக்ர். இந்த அடிப்படையில் சமூகத்திலே, அதாவது பல்வேறு தவறான திக்ரெல்லாம் இப்பொழுது ஓரம் கட்டப்பட்டதற்கு பின்னால், இப்பொழுது புதிதாக ஏதாவது உருவாக்கிவிட்டால் இதை இதன் மூலமாக சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கமோ தெரியாது, இப்படியான திக்ர்களை ஆரம்பிக்கின்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் சொல்ல வேண்டிய, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டிய திக்ர்களை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அப்படியான திக்ர்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்வது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது, குர்ஆனை எடுத்து ஓதுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறையில் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வருவது, இப்படியாக ஏராளமான நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்துமே அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படைகளை பேணி வாழ்வதற்கு வல்லா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்வதற்கும், நபி அவர்கள் கற்றுத்தந்த திக்ர்களை எம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கடைபிடிப்பதற்கும், தவறான திக்ர்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் வல்லா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.